ஏசி பயன்பாட்டை குறைக்கணும், வாம் வேறு தான் ரூம் விட்டு போகிறது. அப்புறம் மாடியே தரையெல்லாம் வெள்ளை பூச்சை கொடுக்கணும், மாடியில் தோட்டங்கள் அமைக்கணும். அப்போ அந்த அளவுக்கு வெயிலோடைய பாதிப்பு அந்த கீழே தரங்கள் இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அடுத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகம் பண்ணணும், நிறைய வெஹிக்கிள்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையில் ரொம்ப அதிகமான மழை பெய்த வருடங்கள் சமய காலங்கள்னு பார்த்தீங்கன்னா 2005 சொல்லலாம். இயல்பை காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 79 விழுக்காடு அதிகமாக போச்சு, 79% மோர் தன் நார்மல். அதே மாதிரி 2015 இயல்பை காட்டில் 53 விழுக்காடு அதிக மழை பெற்றோம் வடகிழக்கு பருவமழையில். அதே 2016 67 விழுக்காடு குறைவாக பெற்றோம், ஹியூஜ் டெபிசிட், பெரிய பற்றாக்குறை நடந்தது. ஸோ அதான் அது மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு வருடம் பாருங்க, 5 53% அபோவ் நார்மல் இயல்பை காட்டிலும் அதிகம், அடுத்த வருடம் 63 விழுக்காடு இயல்பை காட்டிலும் குறைவு, மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும் வானிலை என்பது. இந்த வருஷத்துக்கு மாதிரி அடுத்த வருஷம் இருக்கும் சொல்ல முடியாது. சில மாவட்டங்கள் அதிகமாக பெறும், அது மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். கால்நிலை மாற்றம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியன் கவர்மெண்டோ இல்ல நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டோ வந்துட்டு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டியது இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் அரசாங்கம் எடுக்க வேண்டியது ஒரு பகுதியில் இந்த காற்று மேலே சென்று கொண்டே இருக்கும், இன்னொரு பகுதியில் காற்று நீராக கீழே வரும். ரெண்டும் ஒன்றுத்தோடு ஒன்று மோதித்தினா ஒரு 1/2 hour அந்த தடசனாமை வேண்டு முடிஞ்சு போடும். இடியுடன் கூடிய மழை மேலிடத்தில் காற்று கொஞ்சம் வேகமாக வேகத்தில் வீசினால் ஒரு பகுதியில் மேலே காற்று சென்று கொண்டே இருக்கும், இன்னொரு பகுதியில் மழை வந்து கொண்டே இருக்கும். அதை தான் மேக வெடிப்போம். இப்போ காற்று இப்படி மேலே போகிறது, மின்னித்துள்ளி கீழே வந்து ஒன்றுத்தோடு ஒன்று மோதினா ஒரு 1/2 hour முடிஞ்சு போடும். இதுதான் ஏர் மாஸ் தண்டஸ்டாம். மேலே செல்லும் காற்றும் கீழே வரக்கூடிய நீர்ச்சூழல் ஒன்றோடு ஒன்று டைரக்டா போதி இருந்தாலே 1/2 hour முடிஞ்சு போடுறது. பட் திஸ் வில் பி ஃபார் லாங்கர் டைம்.